தருமபுரி எம்என்டிவி நேயர்களுக்கும் தகடூர் எழுத்தாளர்களுக்கும் தகடூர் கவிஞர் பெருமக்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை நான் முதலிலே தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு தகடூர் எழுத்தாளர்களின் நிகழ்ச்சிக்கு நம்மிடையே வந்திருக்கக்கூடிய மிக அற்புதமான ஒரு கவிஞர், கவிஞர் பெருமகனார், காட்சிக்கு எளியவர், கருணை மிக்கவர், கவி பாடுவதிலே வல்லவர், பல கவிஞர்களை தகவலே உருவாக்க வேண்டும் என்ற மரபு கவிதைகளை உருவாக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு ஊர்தோறும் கவிஞர்களுக்காக பாடுபட்டு வரக்கூடிய மனிதநேய காவலர் ஐயா மலர்வண்ணன் அவர்களை உங்கள் சார்பாக வருக வருக என்று அன்போடு நான் வரவேற்கின்றேன். நன்றி, வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா, உங்களை வரவேற்பதிலே மிக்க மகிழ்ச்சி. நான் எழுதிய நெல்லிக்கனி என்ற நூலை உங்களுக்கு நினைவு பரிசாக முதலில் வணங்குகின்றேன். நன்றி ஐயா. அதோடு தியாகி சுப்பிரமணிய சிவா அவர்களை பற்றி வீடாத்தமன் என்ற நூலையும் எழுதியிருக்கின்றேன். அதையும் உங்களுக்கு நினைவு பரிசாக அளிக்கின்றேன். நன்றி ஐயா. ஆரம்ப பள்ளியிலே படிக்கின்ற சிறு குழந்தைகளுக்கு நான் ஆரம்ப பள்ளியில் இருந்த காலத்தினாலே குழந்தை பாடல்கள் என்ற ஒரு புத்தகத்தை எழுதினேன். அதையும் உங்களுக்கு நினைவு பரிசாக வழங்குகின்றேன். மிக்க மகிழ்ச்சி. நன்றி ஐயா. ஐயா ஐயா, நீங்கள் எவ்வளவோ கவிஞர்களை உருவாக்குவதற்காக நீங்கள் மிகவும் சிரமப்பட்டு பாடுபட்டு கொண்டு வருகின்றீர்கள். உங்களை வரவேற்பதில் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம் ஐயா. நான் எழுதிய நூல்கள், நான் தொகுத்த நூல்கள் உங்களுக்கு பரிசாக வழங்குகிறேன். ஐயோ நன்றி ஐயா, நன்றி ஐயா. இவ்வளவு நூல்களையும் ரொம்ப அற்புதமான ஒரு செயலாக இருக்கிறது. நன்றி ஐயா. இந்த தகடூர் எழுத்தாளர்களது நிகழ்ச்சியிலே முதலாவதாக தங்களை பற்றி நேயர்களுக்கு அறிமுகப்படுத்திக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். எம்என் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கும் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் ஐயா உங்களுக்கும் முதலாவதாக என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி வட்டம் மோட்டாங்குறிச்சி சிற்றூராட்சியைச் சேர்ந்த பெத்தானூர் என்னும் குக்கிராமத்தில் பிறந்தவன். என்னுடைய தந்தையார் பெயர் கோதரன் ராம கவுண்டர், தாயார் ருக்கம்மாள். நான் இளமையிலேயே மோட்டாங்குறிச்சி தொடக்கப்பள்ளியில் 5ஆம் வகுப்பு வரை படித்தேன். அதற்கு பிறகு 6ஆம் வகுப்பிலிருந்து அன்றைய 11ஆம் வகுப்பு வரை கடத்தூர் கழக உயர்நிலை பள்ளியில் படித்தேன். அதன் பிறகு மதுரை தமிழ் சங்கத்தில் புலவர் பண்டிதம் 4 ஆண்டுகள் பயின்று தேர்ச்சி பெற்றேன். அதற்கடுத்ததாக குமாரபாளையம் அரசு ஆசிரியர் பயிற்சி பள்ளியிலே தமிழ் ஆசிரியராக பயிற்சி பெற்று தமிழ் ஆசிரியராக நான் வலம் வந்தேன். என்னுடைய தொழில், என்னுடைய பெற்றோர்கள் மேற்கொண்ட தொழில் உழவு தொழில். ஆகவே நான் ஒரு உழவன் குடிமகனாக இருந்து படிப்பால் உயர்ந்து ஆசிரியர் நிலைக்கு வந்திருக்கிறேன் என்பதை இந்த நேரத்திலே உங்களுக்கு சொல்லிக்கொள்கிறேன் ஐயா. ஐயா மிக்க மகிழ்ச்சி. ஒரு உழவர் பிடியிலே இருந்து கொண்டு பெற்றோர்களும் உழவுத் தொழிலை செய்வதிலிருந்து நீங்கள் தமிழ் படித்து தமிழாசிரியராக பணியாற்றி வந்ததாக கூறினீர்கள். மிக்க மகிழ்ச்சி ஐயா. தாங்கள் வந்து சுமார் 30 ஆண்டு காலம் ஆசிரிய பணியிலேயும் தலைமை ஆசிரியர் பணியிலேயும் இருந்து சிறப்பாக பணியாற்றி கல்வி சேவையை செய்திருக்கின்றீர்கள். தாங்கள் செய்த சேவையிலே தங்களால் மறக்க முடியாத நிகழ்வுகள் ஏதேனும் இருக்குமானால் நேயர்களுக்கு தெரிவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி ஐயா. நான் 23/10/1981 தமிழாசிரியராக நான் பணி நிமித்தம் பெற்று அரசினர் உயர்நிலைப் பள்ளி கோட்டப்பட்டியிலே நான் போய் சேர்ந்தேன். கோட்டப்பட்டியில் அங்கே 6 ஆண்டு காலம் தமிழாசிரியராக பணியாற்றினேன். என்னுடைய பணி எப்பொழுதும் சிறப்பானதாக இருக்கும், மாணவர்களிடையே அன்பு உடையதாக இருக்கும். என்றைக்குமே மாணவர்களை நான் தண்டித்தது இல்லை. எப்போதும் சிரித்த முகத்துடன் அவர்களோடு பழகியிருக்கிறேன். அதனால் எப்போதும் மாணவர் குழாம் என்னை சுற்றி கொண்டே இருக்கும். நான் ஒரு சிறந்த ஆசிரியனாக வந்து கொண்டிருக்கிறேன் மாணவர்கள் மத்தியில். அந்த காலத்திலேயே மாணவர்களுக்கு எழுத்தாற்றல் பயிற்சி கொடுப்பது, பேச்சாற்றல் பயிற்சி கொடுப்பது ஆகிய இவற்றையெல்லாம் நான் செய்து கொண்டிருப்பதனால் மாணவர்கள் எப்போதும் என்னை சூழ்ந்து கொண்டிருப்பார்கள். அதற்கு பிறகு 1987 நான் கடத்தூர் மேல்நிலை பள்ளிக்கு பணிமாறுதல் பெற்று இங்கே ஆசிரியராக வந்து அமர்ந்தேன்.
2009 வரைக்கும் என் கடத்தூர் உயர்நிலைப் பள்ளியில் மேல்நிலைப் பள்ளியிலே நான் தமிழாசிரியராக பணியமர்த்தம் பெற்றேன். அதற்கு பிறகு 2009 2012 வரைக்கும் தருமபுரி நாயக்கன் கொட்டாயில் அரசு உயர்நிலைப் பள்ளியில் நான் தலைமை ஆசிரியராக பொறுப்பேற்றேன். இந்த பொறுப்பு காலங்களில் நான் என்றைக்குமே நான் என்னுடைய பணியில் இருந்து தவறியது கிடையாது. நான் ஆசிரியராக பணியாற்றிய அந்த நிலையை கருத்தில் கொண்டு தமிழ்நாடு அரசு எனக்கு 2010 நல்லாசிரியர் விருது வழங்கியது. அந்த மகிழ்ச்சி எனக்கு இன்னும் மறக்க முடியாததாக இருக்கிறது. மாணவர்கள் எப்போதும் என்னை சூழ்ந்து கொண்டு இருப்பதனால் நான் ஒரு நல்லாசிரியனாக நல்ல பயிற்றுநராக இருந்து வந்திருக்கிறேன் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடன் பணியாற்றிய ஆசிரியர் பெருமக்களும் எனக்கு கீழ் பணியாற்றிய ஆசிரியர் பெருமக்களும் என்னை மதிப்புடனும் அவர்களை நான் அன்போடும் அரவணைப்போடும் நடத்தி கொண்டிருக்கிறேன் என்பதை இந்த நேரத்தில் எப்போதும் மறக்க முடியாது ஐயா. இப்போ சிறப்பு சிறப்புங்கய்யா, இவ்வளோ தூரம் நீங்கள் வந்து மாணவர்களிடத்தில் நெருங்கி பழகி அவர்களை ஒரு குழுவாக சேர்த்து அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து முதலிலே தமிழாசிரியராக இருந்து பிறகு தலைமையாசிரியராக மாறி தமிழக அரசினுடைய நல்லாசிரியர் ராதாகிருஷ்ணன் பிறந்த நாளில் வழங்கக்கூடிய அந்த நல்லாசிரியர் விருதை பெற்றிருப்பது என்பது மிக சிறப்பான ஒரு செய்தியாகும். அது வாழ்க்கையில் கண்டிப்பாக மறக்க முடியாது, எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்காது. நான் கூட வந்து சிறப்பாக செய்தான் செஞ்சேன், ஆனால் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. ரொம்ப மகிழ்ச்சியாக ரொம்ப பாராட்டுக்கள். அந்த நிலையில் பார்க்கின்ற போது தமிழாசிரியர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறார்கள். சில பேர் வந்து சம்பளத்துக்காக வந்து வேலை செய்கிறவங்களும் இருக்கிறாங்க, சில பேர் உண்மையாக உழைக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அதில் நீங்கள் வந்து தமிழாசிரியராக இருந்து கொண்டு உங்கள் தமிழ் மீது மிகுந்த ஆர்வம் கொண்டு கவிதை எழுதக்கூடிய ஒரு பற்று உங்களுக்கு எவ்வாறு வந்தது, எதை அடிப்படையாக கொண்டு நீங்கள் அந்த பணியில் ஈடுபடுகிறீர்கள் என்பதை நேயர்களுக்கு தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். ஐயா, நான் இளமை காலத்திலிருந்தே படைப்பாற்றல் மிக்கவனாக இருந்திருக்கிறேன். ஓ, 5வகுப்பு படிக்கும் போதே நான் பள்ளியில் நடந்த விழாவிலே பேச்சு போட்டியில் கலந்து கொண்டு முதல் பரிசு பெற்றிருக்கிறேன். அதன் பிறகு உயர்நிலை பள்ளியில் படிக்கும் போது கூட காந்தியை பற்றிய ஒரு கட்டுரை எழுதி காந்தியினுடைய வாழ்க்கை வரலாற்றை பரிசாக பெற்றிருக்கிறேன். நூல், ஆமாம். அதற்கு பிறகு ஆசிரியர் பயிற்சி கல்லூரியில் படிக்கும்போது கூட கட்டுரை எழுதி அதில் முதல் பரிசு பெற்றிருக்கிறேன். நான் 11வகுப்பு படிக்கும் போதே என்னுடைய எழுத்து ஆற்றல் வெளிப்பட தொடங்கியது. அப்போதே கவிதைகளையும் சிறுகதைகளையும் நான் எழுதி வந்திருக்கிறேன். 1970 நான் 11வகுப்பு முடிக்கிறேன். முடித்த உடனே அப்போது எனக்கு இருக்கின்ற எழுத்தாற்றலை பயன்படுத்தி இதை முன்னுக்கு கொண்டு வர வேண்டும் என்று என்னுடைய சித்தப்பா அவர்கள் முயற்சி செய்து தன்னுடன் பயின்ற ஆசிரியர் பயிற்சியில் பயின்ற கன்னிமை அவர்களிடம் என்னை அழைத்து சென்று என்னை அறிமுகப்படுத்தி என்னுடைய எழுத்தாற்றலை இந்த உலகத்துக்கு கொண்டு வருமாறு அவனை செய்தார். அதன்படிக்கே 1971 என்னுடைய முதல் சிறுகதை குயில் இதழிலே வெளிவந்தது. அதனைத் தொடர்ந்து தமிழ்நெறி, தமிழ்ச்செல்வி, காஞ்சி முதலான இதழ்களில் என்னுடைய கவிதைகளும் சிறுகதைகளும் வெளிவரலாயின. அதற்கு பிறகு நான் ஆத்தூர் பாரதிதாசன் தமிழ் கல்லூரியிலே தமிழ் படிந்த பொழுது அங்கே கவியரங்களில் கலந்து கொண்டேன். அப்போது எழில் என்கின்ற சிறு மாத இதழில் என்னுடைய கவிதைகள் சிறுகதைகள் எல்லாம் வெளிவந்தன. இவ்வாறு என்னுடைய எழுத்து பயிற்சி அதிகமாக வளர தொடங்கியது. நான் தமிழாசிரியன் ஆன பிறகு அந்த பணி மேலும் 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 தொடர ஆரம்பித்தது ஐயா. நன்றி ஐயா. நீங்கள் 11வகுப்பு படிக்கின்ற காலத்திலேயே கதை எழுதக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு வந்திருக்கிறது என்று சொன்னால் பாராட்டப்பட வேண்டிய ஒன்று தான். ஏனென்றால் இந்த காலத்தில் படிக்கிற பசங்களுடைய போக்கெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கேவலமாக இருக்குது. அதை மிஞ்சி நீங்கள் வந்து கதையும் கட்டுரையும் கவிதை எழுதக்கூடிய ஆற்றல் இளம் வயதிலேயே உங்களுக்கு கிடைத்திருப்பது மகா பாக்கியம் என்று நான் கருதுகின்றேன். ஐயா, நீங்கள் இதுவரை எத்தனை நூல்கள் எழுதியிருக்கின்றது, என்னென்ன நூல்கள், அவைகளை பற்றி நேயர்களுக்கு தெரிவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். தொடக்கத்திலே நான் இதழ்களிலே எழுதி வந்த கவிதைகள் எல்லாம் மலர்வண்ணன் கவிதைகள் என்கின்ற நூலாக 1998 வெளிவந்தது. அன்றைக்கு செய்தி ஒலிபரப்புத்துறை அமைச்சராக இருந்த முல்லைவேந்தன் அவர்கள் அதனை வெளியிட்டார்கள். ஓ, அதனைத் தொடர்ந்து நான் இதழ்களிலே எழுதி வந்த சிறுகதைகள் எல்லாம் மலர்வண்ணன் சிறுகதைகள் என்கின்ற தலைப்பிலே 2வது நூலாக வெளியிட்டேன். அதனை அடுத்து
இந்த முகநூல் குழுமங்களில் ஏராளமான கவிதைகள் நான் எழுதினேன். அவர்களையெல்லாம் வலைதள கவிமலர்கள் என்கின்ற அந்த கவிதை தொகுப்பில் வெளிவந்திருக்கின்றன. அடுத்ததாக நான் எழுதிய ஒரு மிகச்சிறந்த நூல் பா எழுத பயில்வோம். தருமபுரி மாவட்டத்தில் இருக்கின்ற கவிஞர்களுக்கெல்லாம் பா எழுத பயிற்றுவிக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு பா எழுத பயில்வோம் என்கின்ற புலனத்தை தொடங்கி அதன் வாயிலாக அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து அந்த பயிற்சியின் இறுதியிலே சிலர் பாவலர் பட்டம் பெற்றிருக்கிறார்கள். அந்த பாடங்களை எல்லாம் தொகுத்து பா எழுத பயில்வோம் என்கின்ற இந்த நூலை வெளியிட்டேன். அடுத்ததாக இன்றைக்கு பெண்கள் படுகின்ற அவலங்களை எல்லாம் நாடக நோக்கிலே கவிதை நாடக நோக்கிலேயே எழுதி மாதரார் படுகளம் என்கின்ற நூலாக வெளியிட்டிருக்கிறேன். மாதரார் படுகளம் மிகச்சிறந்த ஒரு நூல், கவிதை நாடக நூல். இந்த நூல்கள் தான் இப்போது வெளிவந்திருக்கின்றன ஐயா. நான் தொடக்கத்திலே 1976 பின்னோயம் என்கின்ற ஒரு தொடர் காவியத்தை நாகர்கோயிலில் இருக்கின்ற வந்து வருகின்ற கவியமுது என்கின்ற மாத இதழில் வெளியிட்டேன். ஓ, தொடர்கதை, தொடர்காவியம், தொடர்காவியம். ஏறத்தாழ 1.5 ஆண்டுகள் அது தொடர்காவியம் மாதந்தோறும் வெளிவந்தது. அது இதுவரைக்கும் நூலாக்கம் பெறவில்லை என்பது எனக்கு மிகுந்த ஒரு வருத்தத்தை தரக்கூடியதாக இருக்கிறது. அப்போதெல்லாம் நான் நாடகங்கள் எழுதினேன். அந்த நாடகங்கள் கூட இன்னும் நூல் வடிவம் பெறவில்லை. அடுத்து கவியரங்கள் பலவற்றை கண்டிருக்கிறேன். அந்த கவியரங்க கவிதைகள் எல்லாம் தொகுக்கப்படவில்லை. மலர்வண்ணனின் கருத்தோவியங்கள் என்கின்ற நூல் எழுதியிருக்கிறேன். அதுவும் இன்னும் வெளிவரவில்லை. அடுத்தது மலர்வண்ணன் அணிந்துரைகள், ஓ, நிறைய நூல்களுக்கு அணிந்துரை கொடுத்திருக்கிறேன். அவைகளும் நூலாக வெளிவர இருக்கின்றன. இயற்கை தரும் பாடம் என்கின்ற ஒரு கட்டுரை தொகுப்பு இதழ்களிலே தொடர்ச்சியாக வெளிவந்தது. அவைகளும் நூலாக வர வேண்டும். அவைகள் இன்னும் பதிக்கப்படவில்லை. இம்மாதிரி ஏறத்தாழ 10-15 நூல்கள் நான் எழுதியிருக்கிறேன் ஐயா. அதோட உரை தமிழ் உரைநடை இயல் என்கின்ற ஒரு பெரிய நூலை எழுதி வருகிறேன். அது மிக விரைவில் முற்றுப்பெறும். அது ஒரு தமிழ் கூறு நல்லுகுலத்திற்கு ஒரு ஆக்கமாக அமையும் என்று இந்த நேரத்தில் கூறிக்கொள்ள விளைகிறேன். தமிழ் உரைநடை நூலா? தமிழ் உரைநடை இயல். இயல், தமிழ் உரைநடை இயல் என்கின்ற அப்படி நல்லாங்க. உரைநடைக்கான இலக்கணத்தை தருவது, செய்திகளுக்கு இலக்கணம் இருக்கிற மாதிரி உரைநடைக்கான இலக்கணத்தை தருவது. ஐயா, இவ்வளவெல்லாம் சிறப்பாக நீங்கள் வந்து எழுதி இதை மாத இதழிலையும் வந்திருக்குது, வார இதழிலையும் வந்திருக்குது, புத்தகங்களாக நிறைய எழுதியிருக்கின்றீர்கள். நிறைய அனுபவம் உங்களுக்கு கிடைத்திருக்கும். அதனால் பலர் வந்து பாராட்டி உங்களுக்கு பல விருதுகளை எல்லாம் அளித்திருப்பார்கள். நிச்சயமாக நீங்கள் பெற்ற விருதுகள் என்னென்ன என்று நேயர்களுக்கு தெரிவிக்க முடியுமா? எனக்கு வழங்கப்பட்ட விருதுகள் ஏராளமான விருதுகள் ஐயா. அது ஒரு பட்டியலே இருக்கிறது. அதையெல்லாம் இங்கே குறிப்பிட முடியாது. இருந்தாலும் ஒரு சிலவற்றை நான் குறிப்பிட்டாக வேண்டும். கண்டிப்பாக. எனக்கு முதல் முதலாக ஈரோடு தமிழ் சங்கம் சேலன் பாலன் அவர்கள் பைந்தமிழ் பாசறை என்கின்ற விருதை முதல் முதலாக வழங்கினார்கள். அந்த விருதை வழங்கியவர் ஓமை கவிஞர் சுரதா அவர்கள். அதுதான் நான் முதல் பெற்ற முதல் விருது. அடுத்தது தகடுரான் தமிழ் அறக்கட்டளை என்கின்ற நூல் நம்ம விருது அவர்கள் விருது வழங்கினார்கள். அடுத்ததாக நம்முடைய தமிழ்நாடு அரசு எனக்கு நல்லாசிரியர் விருது வழங்கியது. அது மட்டுமல்லாமல் நம்ம இலங்கையிலே நான் பயணம் மேற்கொண்டு இலக்கிய பயணம் மேற்கொண்ட போது அங்கே இலங்கை அரசால் எங்களுக்கு கவி அறிவு என்கின்ற விருது எனக்கு வழங்கப்பட்டது. கவி அறிவு என்கின்ற விருது அரசு, ஆமாம், அங்கே தடாகம் தமிழ் இலக்கிய வட்டம் என்கின்ற ஒரு வட்டம் அமைப்பு ஏற்பாடு செய்திருந்தார்கள். அதில் இலங்கை அமைச்சர்கள் வந்து அந்த விருதை வழங்கினார்கள். அடுத்ததாக கம்போடியா சென்றிருந்தேன். உலக அளவில் கம்போடியா உலக அளவில் கவிதை போட்டி நடத்தினார்கள். அந்த கவிதை போட்டியில் கலந்து கொண்டு அந்த பரிசு பெற்றேன். அங்கே உலக நந்திவர்மன் என்கின்ற விருது வழங்கினார்கள். வெரி குட், வெரி குட், ரொம்ப சிறப்பு. உலக நந்திவர்மன், உலக நந்திவர்மன் என்கின்ற விருது வழங்கினார்கள். இம்மாதிரி ஆகின விருதுகள், பல விருதுகள், பல நிறுவனங்கள், பல இலக்கிய குழுமங்கள் நிறு விருது வழங்கியிருக்கின்றன ஐயா. மிக அற்புதமான செய்தி நீங்கள் குறிப்பிட்டீர்கள். இலங்கையெல்லாம் போயிட்டு நீங்கள் விருது வாங்குறீங்கன்னா சாதாரணமாக உங்களை இடம் போட முடியாது. அந்த அளவுக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கிறீங்க. அந்த அளவு உங்கள் உள்ளத்தில் கவி 6 ஊற்றாக பெற்றெடுத்து பெருக்கெடுத்து வருகிறது என்று தான் சொல்ல முடியும். ஐயா, சில மாதங்களுக்கு முன்பாக நான் செய்தித்தாளிலே தங்களுக்கு தூய தமிழ் பற்றாளர் என்ற ஒரு விருதை கொடுத்ததாக படித்து மிக்க மகிழ்ச்சி அடைந்தேன். நம்ம தருமபுரியில் அதான் கடத்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஆசிரியர், தமிழ் ஆசிரியருக்கு
தூய தமிழ் பற்றாள விருது கொடுத்திருக்கிறார்கள். அது தமிழக அரசே கொடுத்துருக்காங்க என்று போ நினைக்கும் போது ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருந்து பாராட்ட வேண்டிய ஒரு சமாச்சாரம். அதை பற்றி நேயர்களுக்கு தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்ளேன். எப்படி தூய பற்றாளர்னால் அது என்ன அர்த்தம், அது எப்படி கொடுத்தாங்கன்றது கொஞ்சம் தெளிவாக சொல்லுமாறு கேட்டுக்கொள்ளேன். எனக்கு இளமையிலிருந்தே தமிழ் மீது அளவில்லாத பற்றும் அதன் அழகிலே ஈடுபாடும் கொண்டிருக்கிறேன். கண்டிப்பாக நான் தொடக்கப்பள்ளியில் படிக்கும்போது கேத்திருப்பட்டியிலிருந்து ஒரு ஆசிரியர் சகாதேவன் என்கின்ற ஆசிரியர், சரி, அவர் எப்போதும் ஏழை எளிய மக்களிடம் பேசும்போது கூட நல்ல உரைநடையில் பேசுவார். பேச்சு வழக்கு என்பதே அவரிடம் காண முடியாது. நல்ல இலக்கிய வழக்கோடு அவர் பேசுவார். அவரை பார்த்த பிறகு ஏன் நாம் அவரை போல நல்ல தமிழ் பற்றாளனாக இலக்கிய வழக்கோடு பேச வேண்டக்கூடாது என்கின்ற அந்த உறுதி ஏற்றுக்கொண்டு அன்றையிலிருந்தே தமிழ் மீது அளவில்லாத பற்றும் தனித்தமிழிலேயே பேச வேண்டும், பிறமொழி கலப்பு கூடாது என்கின்ற நோக்கத்தோடும் நான் பணியாற்றி செயல்பட்டு கொண்டிருக்கிறேன். சரி சரி. இந்த வகையில் இது இந்த பணியானது தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதை அறிந்த தமிழ்நாடு அரசாங்கம் எனக்கு தூய தமிழ் பற்றாளன் விருது என்கின்ற விருதை வழங்கியிருக்கிறது. தற்போது தான் அந்த விருதை நான் பெற்றிருக்கிறேன். ரூபாய் 20,000 பணப்பரிசும் சான்றிதழும் வழங்கினார்கள், பெருமைப்படுத்தினார்கள். எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது ஐயா. நாம் தமிழன் என்பதற்கு எடுத்துக்காட்டாக நாம் தமிழிலே பேச வேண்டும், பிறமொழி சொற்களை கலக்கக்கூடாது என்பது என்னுடைய குறிக்கோளாக இருக்கிறது ஐயா. மிக்க சிறப்பான ஒரு குறிக்கோள். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்று பாடல் நமக்கு இப்போது நினைவுக்கு வருகிறது. மிக அற்புதமான ஒரு கொள்கை பிடிப்பு. ஆமாங்க, பேரறிஞர் அண்ணா எப்படி கொள்கை பிடிப்போடு இருந்தாரோ அது போன்ற உங்களுக்கு கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்ற மூன்று கொள்கையில் உறுதியோடு இருந்தாரோ அது போன்று நீங்களும் தூய தமிழில் பேச வேண்டும் என்ற அதை பார்த்து மற்றவெல்லாம் அதே மாதிரி பேசுனா தமிழ் வளரும் ஓங்கும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. ஆகவே நீங்கள் பெற்ற அந்த விருதுக்கு என்னுடைய பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள். MNTV நேயர்களின் சார்பாக உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி ஐயா. அடுத்து ஐயா, தேமதுர தமிழ் ஓசை உலகமெல்லாம் பரவ வேண்டும் என்று பாரதியார் சொன்னதைப் போல நீங்கள் கவிதை மரபு கவிதைகளை நம்முடைய தருமபுரி முழுவதும், ஏன் தமிழ்நாடு முழுவதும் பரவ வேண்டும் என்ற நோக்கத்திலே பல தமிழ் கவிதைகளை உருவாக்கி இணையதளத்திலே சேர்த்து உருவாக்குகின்றீர்கள். அது எப்படி உங்களுக்கு சாத்தியமானது, அது எப்படி செய்தீர்கள் என்பதை நேயர்களுக்கு தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். நான் கவித்துவம் உடையவன், இளமையிலேயே கவிதை பணிந்திருக்கிறேன் என்பதையும் கூறியிருக்கிறேன். கண்டிப்பாக கண்டிப்பாக. அதே போல் என்னைப் போலவே தருமபுரி மாவட்டத்தில் கவிதை ஆற்றல் உள்ளவர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து அவர்களை எல்லாம் ஒரு குடையின் கீழ் கொண்டு வர வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு, இந்த தமிழ் உலகத்துக்கு அவர்களை எல்லாம் அறிமுகப்படுத்த வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு 1988 தகடூர் தமிழ் குயில்கள் என்கின்ற தலைப்பிலே ஒரு தொகுப்பு நூலை வெளியிட்டேன். ஓ, நானும் தகடூர் தமிழ் கதிர் அவர்களும் இணைந்து அந்த தொகுப்பை வெளியிட்டோம். அன்றையிலிருந்து என்னுடைய இலக்கிய பணி தொடர ஆரம்பித்தது. கடத்தூரிலே முத்தமிழ் மன்றம் என்கின்ற ஒரு இலக்கிய அமைப்பை ஏற்படுத்தி அதன் வாயிலாக தருமபுரி மாவட்ட மக்களுக்கும் கடத்தூர் சார்ந்த மக்களுக்கும் இலக்கிய நிகழ்ச்சிகளை வழங்கி வந்தேன். தவளூரான், பாவலர் மணிவேலனார், கன்னிமை, புதுப்பை வெங்கட்ராமன் ஆகிய மதுரை கவி மல்லையா ஆகிய இவர்களையெல்லாம் அழைத்து வந்து அவர்களுக்கு சிறப்பு சேர்க்கின்ற வகையில் அவர்களுக்கெல்லாம் விருது கொடுத்து அவர்களை மகிழ்ந்திருக்கின்றேன். இவ்வாறு தருமபுரி மாவட்ட தமிழ் கவிஞர்கள் எல்லாம் நல்ல நோக்கத்தோடு மரபு கவிதையில் எழுத வேண்டும், பிழை இல்லாமல் எழுத வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு நான் பா எழுத பயில்வோம் என்கின்ற ஒரு புலனத்தை தொடங்கி அதன் வாயிலாக அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து வந்தேன். ஏறத்தாழ ஓராண்டு காலம் அந்த பயிற்சி இருந்தது. அதில் சிலர் பயிற்சி பெற்றார்கள். அவர்களுக்கு பாவலர் பட்டம் வழங்கியிருக்கிறேன். அந்த நூல்தான் பா எழுத பயில்வோம் என்கின்ற அந்த ஒரு தொகுப்பு நூலாகும். இவ்வாறு தருமபுரி மாவட்ட கவிஞர்களையெல்லாம் ஒருங்கிணைத்து இன்றைக்கு தருமபுரி மாவட்ட தமிழ் கவிஞர் மன்றம் என்கின்ற ஒரு மன்றத்தை நாம் ஏற்படுத்தியிருக்கிறோம். ஏற்படுத்தி அதன் வாயிலாக தருமபுரி மாவட்ட தமிழ் கவிஞர் மன்றம் என்கின்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அதை பதிவும் செய்து இன்று மிக சிறப்பான முறையிலே நாம் நடத்தி கொண்டு வருகிறோம். தமிழாசிரியன் என்பவன்
தமிழாசிரியனாக மட்டுமில்லாமல் அவள் ஒரு இலக்கியவாதியாக இருக்கிறான் என்பதை வெளிப்படுத்துகின்ற வகையில் என்னுடைய பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இதுவரைக்கும் தொய்வில்லாமல் தமிழாசிரியர் நம்முடைய தமிழ் கவிஞர் மன்றம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. மாதந்தோறும் ஒரு கவியரங்கம், வாரந்தோறும் ஒரு நூல் திறனாய்வு, நல்ல கவிஞர் பெருமக்களை எல்லாம் நேரில் கண்டு அவர்களை நேர்காணல் செய்வது, அவருடைய கவிதைகளை உலகுக்கு அறிமுகப்படுத்துவது, அவருடைய வாழ்க்கை வரலாற்றை வெளியிடுவது, அவர்களை பற்றிய ஒரு குறும்படம் தயாரிப்பது, ஆவணப்படம் தயாரிப்பது, இம்மாதிரியான முயற்சிகளிலே நான் வந்து தருமபுரி மாவட்ட தமிழ் கவிஞர் மன்றத்தின் வாயிலாக இதை செய்து கொண்டிருக்கிறேன். ஐயா, மிக்க சிறப்பான நீங்கள் செய்யக்கூடிய சேவை, இலக்கிய சேவை மட்டுமல்ல தமிழுக்கு செய்யக்கூடிய அருந்தொண்டு. அந்த காலத்தில் பாரதியார், பாரதிதாசன் போன்றவர்கள்லாம் தமிழுக்காக பாடுபட்டு பல கவிதைகளை எல்லாம் எழுதி வெளியிட்டார்கள். அது இன்றைக்கும் பேசப்படுகிறது. அதுபோன்று உங்களுடைய வாழ்க்கை சரித்திரம் நாளைக்கு கண்டிப்பாக பேசும். இந்த தருமபுரி மாவட்டமல்ல தமிழ்நாடு முழுக்கும் கண்டிப்பாக இது போன்ற ஒரு கவிஞர் இருந்தார். அவர் இந்த இணையதளத்தின் மூலமாக மற்ற கவிஞர்களை உருவாக்கி மரபு கவிதையும் இன்றைக்கு மறந்து விட்டது. எல்லாம் புது கவிதையும் ஐக்கிய கவிதையும் தான் வந்து ஆளை கொள்ளுது. ஆமாம், அப்படிப்பட்ட ஒரு நிலையை மாற்றி மரபு கவிதை எழுத வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திலே இன்றைக்கு நீங்கள் செயல்பட்டு கொண்டு வருகின்றீர்கள். மிக்க மகிழ்ச்சி ஐயா. அதோடு இந்த எம்என்டிவின் சார்பாக ஒரு செய்தி ஒன்று வந்தது. அதாவது ஆற்றங்கரையினிலே கவியரங்கம் என்ற ஒரு நிகழ்ச்சி சென்ற மாதத்தில் ஒகேனக்கல் ஆற்றங்கரையிலே உங்களுடைய கவிஞர் குடும்பத்தையெல்லாம் சேர்த்து ஆற்றங்கரையிலே கவிஞர் கவியரங்கம் என்ற ஒரு நிகழ்ச்சி நடந்ததாக நான் அதை பார்த்தேன். ரொம்ப அற்புதமான ஒரு நிகழ்ச்சி. அந்த ஆறு போகக்கூடிய அந்த ஆற்றுல ஓரத்தில் அங்கங்கே பாறைகளை உட்காந்துக்கிட்டு ஒவ்வொருத்தரும் பேசி கவிதை பண்ணுறது ரொம்ப அற்புதமாக இருந்தது. பார்க்கறதுக்கு ரொம்ப அற்புதம். இயற்கையோடு ஒன்று, கவிதையும் இயற்கையும் ஒன்று என்பதைப் போல ஒன்றி செய்த செயல் மிக அற்புதமாக இருந்தது. அதே போல் சென்ற வாரம் 3ஆம் தேதி நினைக்கிறேன், ஆமாம், அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மஞ்சவாடி கணவாயில் ஒரு கவியரங்கம் நடத்தியதாக நான் அறிந்தேன். அது குறித்து நேயர்களுக்கு எவ்வாறு அது சாத்தியப்பட்டது, அது எவ்வாறு நடந்து நடத்த முடிந்தது என்பதை தெரிவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். தருமபுரி மாவட்ட தமிழ் கவிஞர் மன்றத்தின் குறிக்கோளில் ஒன்று திங்கள்தோறும் கவியரங்கம் நடத்துவது என்பது. இந்த கொரோனா காலகட்டத்தில் இது மாதிரியான அரங்குகளிலும் வெளியிடங்களிலும் சென்று கவியரங்கம் நடத்த இயலாத போது அதை இணைய வழியிலேயே நடத்தினோம். கொரோனா காலகட்டம் முடிந்த உடனே இனி நேரடியாக அரங்கு கவியரங்கமாகவோ அல்லது வேறு வகையிலோ கவியரங்கம் நடத்த வேண்டும் என்று முடிவு செய்தேன். அதன்படி ஒவ்வொரு வட்டத்திலும் ஒரு கவியரங்கம் நடத்துவது என்ற முடிவு. அந்த வட்டத்தில் இருக்கின்ற கவிஞர்கள் அதற்கான ஏற்பாடுகளை செய்வார்கள். ஒட்டுமொத்தமாக தருமபுரி மாவட்ட தமிழ் கவிஞர் மன்றம் அங்கே போய் ஒரு கவியரங்கத்தை நடத்தும். அதன்படி ஒவ்வொரு வீடுந்தோறும் கூட கவியரங்கம் நடத்துவோம் என்கின்ற ஒரு அமைப்பிலே செயல்பட்டோம். அதன்படி முதலாவதாக என்னுடைய மகள் குரல்மொழியார் வீட்டில் வீட்டுக்கு வீடு கவியரங்கம் என்கின்ற அடிப்படையில் வீட்டுக்கு வீடு வாரியார் பிறநாள் கவியரங்கத்தை அங்கு நடத்தினோம். அடுத்ததாக கவியரங்கம் நடத்த வேண்டும் என்று எண்ணிய பொழுது அது ஆற்றங்கரை கவியரங்கமாக இருக்க வேண்டும் என்று கருதினேன். ஏனென்று சொன்னால் உமை கவிஞர் சுரதா அவர்கள் பலவிதமான கவியரங்களை எல்லாம் நடத்தி எங்களுக்கு காட்டியிருக்கிறார். படகு கவியரங்கம், கப்பல் கவியரங்கம், விமான கவியரங்கம், இது மாதிரியான கவியரங்களை அவர்கள் எங்களுக்கு வழிகாட்டியாக நடத்தி சென்றிருக்கிறார். அந்த அடிப்படையிலே ஆற்றங்கரையிலே நம்முடைய கவிஞர் பெருமக்களை எல்லாம் அழைத்து சென்று இயற்கையோடு இயைய அவர்களை எல்லாம் கவிதை பாட வைத்தால் அது சிறப்பாக இருக்கும் என கருதி பெண்ணாகரம் மட்டத்திலே விழிகுண்டு அருகிலே விழிகுண்டிலே அந்த கவியரங்கத்தை நிறுத்தினோம். அந்த கவியரங்கம் பலராலும் பேசப்பட்ட ஒரு கவியரங்கமாக இருக்கிறது. அதைத் தொடர்ந்து மலைச்சாரல் கவியரங்கம் பாப்படிட்டு விட்ட கவிஞர் பெருமக்கள் நாங்கள் மலைச்சாரல் கவியரங்கம் நடத்துகிறோம் என்று சொல்லி அங்கே அதற்கான ஏற்பாடுகளை செய்தார்கள். மஞ்சுவாடி கணவாயிலே அந்த மலைச்சாரல் கவியரங்கம் நடந்தது. மிகச் சிறப்பாக நடந்தது, அருமையாக நடந்தது. இனி வருங்காலத்தில் மேலும் சில மலை கவியரங்கள், படகு கவியரங்கம், கோட்டை கவியரங்கம், இம்மாதிரியான கவியரங்கள்லாம் நடத்துவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றன ஐயா. நம்ம கவிஞர் பெருமக்களை எல்லாம் பல்வேறு இடங்களுக்கு அழைத்து சென்று அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு அனுபவத்தை பெற வைக்க வேண்டும் என்பது தான் எங்களுடைய நோக்கம். மிக அற்புதமான ஒரு செயல்பாடுங்க ஐயா. இது யாரும் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து மறக்க முடியாது. ஒன்று அது திரைப்படத்துலேயோ அல்லது வந்து
குறும்படமாக அதை எடுத்து வெளியிட்டால் மிக சிறப்பாக இருக்கும். அதுக்கு வேண்டிய முயற்சிகள் யாராவது திரைப்படம் எடுக்கின்றவர்களோ அல்லது குறும்படம் எடுக்கின்றவர்களோ அதை எடுத்து சும்மா சாதாரணமாக அது யூடியூப்பில் போடுறது வந்து அவ்வளோ சிறப்பாக இருக்காது. திரையில் வெளியிடணும். திரையில் வெளியிட்டால் கண்டிப்பாக அது வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். தமிழகம் எங்கும் அது பரவும். செய்யலாம். அதற்கான வழிமுறை ஏதாவது இருந்தால் அதில் ஈடுபட்டு செய்ய வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொண்டு அடுத்ததாக முத்தமிழ் என்று சொல்லக்கூடிய இயலிசை நாடகம், அந்த முத்தமிழை பற்றி நீங்கள் அந்த இயலிசை நாடகம் மூன்றிலேயும் ஈடுபாடு கொண்டு அதிலேயும் விருது பெற்றிருப்பதாக நான் அறிகின்றேன். அதை குறித்து நேயர்களுக்கு சொல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு இயல்பிலேயே இந்த மூன்று தமிழும் என்னிடம் அமைந்திருக்கின்றன. ஏன் என்று சொன்னால், எங்களுடைய குடும்பத்தை சார்ந்த என்னுடைய தாத்தா பஜனை பாடுவார். ஓ, என்னுடைய அப்பா ஹார்மோனியம் வாசிப்பார். சரி சரி. என்னுடைய சிற்றப்பா மிருதங்கம் வாசிப்பது அல்லாமல் நடிக்கவும் செய்வார். அந்த கலை ஆற்றல், அந்த கலை என்னிடம் இருப்பதனால நான் ஆரம்பத்திலிருந்தே நான் ஒரு முத்தமிழ் ஈடுபாடு உடையவனாக இருந்திருக்கிறேன். தொடக்கத்திலேயே கவிதைகள் எழுதியிருக்கிறேன். 71 ஆசிரியர் பயிற்சி முடித்து அதற்கு பிறகு 79-80 வரைக்கும் நான் ஏராளமான மேடை நாடகங்களையெல்லாம் எழுதியிருக்கிறேன். கிராமங்களிலே என்னுடைய மேடை நாடகங்கள் பல அரங்கேற்றப்பட்டிருக்கின்றன. உங்களுடைய பாப்பரப்பட்டியில் கூட என்னுடைய சுந்தரமூர்த்தி அவர் என்னுடைய நாடகங்களை எல்லாம் கொண்டு வந்து அங்கே அரங்கேற்றியிருக்கிறார். அவ்வாறு அரங்கேற்றியிருக்கும் போது அதற்கு இசையமைப்பாளனாகவும் நான், எனக்கு இந்த இசைப்பலகை கீபோர்டு வாசிப்பதில் எனக்கு பயிற்சி உண்டு. அந்த அடிப்படையில் 76 நான் பணிக்கு வருகின்ற வரையில் அங்கு கிராமங்களில் நடக்கின்ற மேடை நாடகங்களிலே நான் இசையமைப்பாளனாக இருந்து நாடகங்களுக்கு இசையமைத்திருக்கிறேன். இந்த இயல் இசை நாடகம் இந்த மூன்று தமிழும் என்ன இருப்பதனால தமிழ் பண்பாட்டு சங்கம், உலக தமிழ் பண்பாட்டு சங்கம், முத்தமிழ்கோ என்கின்ற விருது வழங்கினார்கள். அதைத் தொடர்ந்து நம்முடைய பெண்ணாகரம் மட்ட தமிழ் கவிஞர்கள் முத்தமிழ் வாணர் என்கின்ற விருதையும் வழங்கினார்கள். இந்த மூன்று தமிழும் வளம் பெற வேண்டும், அதுக்கு நான் ஒரு கருவியாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் ஐயா. மிக்க அற்புதமான ஒரு செய்தி ஐயா. முத்தமிழ் வாணர் என்ற விருதும் உங்களுக்கு தகும். அதே போல் மிக உலக பண்பாட்டு அமைப்பு உங்களுக்கு விருது கொடுத்திருக்கிறீர்கள். மிக்க மகிழ்ச்சி, பாராட்டக்கூடிய ஒன்று. அடுத்ததாக மரபு கவிதைகளெல்லாம் தொகுத்து மரபில் விரல் பிடித்து என்று உங்களுடைய கவிஞர்களுக்கெல்லாம் பயிற்சி கொடுத்து அதை புத்தகமாக வெளியிட்டிருக்கீர்கள். அதை பற்றி கொஞ்சம் சொல்லுவேன், நேயர்களுக்கு சொல்லுவார் கேட்டுக்கொள்ள. நான் தொடக்கத்திலே பா எழுத பயில்வோம் என்கின்ற ஒரு புலனத்தை தொடங்கி அதன் வாயிலாக பயிற்சி அளித்தேன். அதில் கவிஞர்களுக்கு ஆர்வம் அதிகமாக வரவில்லை. இவர்களை எப்படியாவது மரபின் வழியாக இழுக்க வேண்டும் என்பதற்காக மிக எளிதில் தொடங்கி அரியதில் அவர்கள் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்காக முதல்ல அவர்களை ஈரசை சீர்கள் முதல்ல எழுத அவர்கள் பழக்கினேன். எடுத்துக்காட்டுக்கு ஔவையார் எழுதிய அறம் செய்ய விரும்பு என்கின்ற அடிப்படையில் இது மாதிரியான குறளடி கவிதைகளை எழுத சொன்னேன். மிக அற்புதமாக கவிதை எழுதினார்கள். அந்த குறளடி கவிதைகள் இரண்டு சேர்ந்தால் அந்த குறளடி தாளிசையாகிறது. அந்த தாளிசை வாயிலாக அதன் வழியாகவும் எழுத சொன்னேன். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்கின்ற போல அதை எழுதி பழகினார்கள். அடுத்தது சிந்தடி கவிதைகள் எழுத பழக்கினேன், எழுதினார்கள். சிந்தடி கலித்தாளிசைகளையும் எழுதினார்கள். மிக சிறப்பாக அவர்கள் எளிதில் தொடங்கி அறியது வரைக்கும், அவர்கள் ஒரு பெரிய ஒரு கவிஞராக வருகின்ற வரைக்கும் இவர்களை அழைத்து செல்லலாம். மரபின் விரல் பிடித்து என்கின்ற அந்த தலைப்பிலே அவர்களை பயிற்சி அளித்துக் கொண்டிருக்கிறேன் ஐயா. அது இதுவரைக்கும் 4 வெளிவந்திருக்கின்றன. அடுத்ததாக அளவடி கவிதைகள், அளவடி கலித்தாளசிகள் இங்கள் நூல் வரவிருக்கின்றன. கண்டிப்பாக ஐயா. இந்த மரபில் விரல் பிடித்து என்ற தலைப்பே வந்து புதுமையான தலைப்பாக இருக்குது. சாதாரண மரபு கவிதைன்னு கொடுத்துடலாம், ஆனால் நீங்கள் மரபில் விரல் பிடித்து என்ற ஒரு தலைப்பு கொடுத்தது ரொம்ப அற்புதமான தலைப்பாக இருக்குது. யாரும் அதை சிந்திக்கவில்லை இதுவரையிலும். நீங்கள் அந்த மாதிரி சிந்தித்து அந்த கவிதை நூலை வெளியிட்டிருக்கிறீர்கள். சில பேர் பயிற்சி கொடுப்பாங்க, அதோடு மறந்துடுவாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா, அந்த பயிற்சி அந்த மாணவர்கள் வந்து நீங்கள் கொடுத்த அந்த கவிஞர்கள் வந்து பயிற்சி பெற்றதோடு மட்டும் இல்லாமல்
அவர்களை ஊக்குவிப்பதற்காக அவர்கள் எழுதிய கவிதைகளை நூலாக படைத்திருக்கிறீர்கள் என்பது மிகப்பெரிய அற்புதமான ஒரு செயல். செலவு ஒரு பக்கம் இருந்தால் கூட அவளுக்கு அப்போதான் ஊக்கம் வந்து வெளிப்படும். இவ்வளோ நல்லா இருக்குது அவன் எடுத்து படி, நானே படித்து பார்த்தேன், மூணு நூல் எனக்கு கிடைச்சிது. மூணு நூல் படித்து பார்த்தபோது ரொம்ப அற்புதமான வரிகள், அவங்கவுங்க சிந்தனையை வந்து அப்படியே தொடக்கூடிய அளவில் இருக்கிறது. அதில் நீங்கள் எழுதக்கூடிய தாய்மை என்ற ஒரு தலைப்பு எடுத்து நீங்கள் வந்து சொல்லியிருக்க, வறுமை தண்ணி வறுமை தண்ணியிலும் நேர்மை, வார்த்தையாவிலும் இனியவர், மிக அற்புதமான வரிகள். இது போன்ற மெல் உயிரெழுத்திலிருந்து வகர வரிசை வரலாம் நீங்கள் எழுதுறீங்க. இது இந்த ரெண்டு வரிகளும் என்னுடைய நெஞ்சத்தை தொட்டது. நன்றி ஐயா. அதை வந்து எவ்வளோ இருக்குது நீங்கள் எழுதுறது ஒவ்வொன்றும் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க முடியாது நேரம் இல்லை. இப்போ வந்து நாம் இறுதி கட்டத்துக்கு வந்திருக்கின்றோம். நீங்கள் உங்களுடைய எதிர்கால திட்டம் என்ன என்பதை தெரிவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தருமபுரி மாவட்டம் அதியமான் ஆட்சி செய்த இந்த மாவட்டம், இந்த மண்ணிலே ஔவையார் நடமாடி தமிழை வளர்த்துருக்கிறார். கண்டிப்பாக இப்படிப்பட்ட இந்த தருமபுரி தகடூர் மண்ணினுடைய பெருமை உலகெங்கும் பேசப்பட வேண்டும். அதற்காகவே தருமபுரி மாவட்டத்தில் இருக்கின்ற கவிஞர் பெருமக்களை எல்லாம் ஒருங்கிணைத்து அவர்கள் வாயிலாக உலக அளவிலே தமிழ் கவிஞர் மன்றத்தை கொண்டு செல்ல வேண்டும். எதிர்காலத்திலே தருமபுரி மாவட்ட தமிழ் கவிஞர் மன்றம் மிகச்சிறந்த ஒரு இலக்கிய அமைப்பாக இயங்குகிறது என்று கருதி தமிழ்நாடு அரசு எங்களுக்கு தமிழ் தாய் விருது வழங்க வேண்டும். அதை நோக்கி எங்கள் பயணம் சென்று கொண்டிருக்கிறது. இப்படி எதிர்காலத்தில் இந்த தமிழ் கவிஞர் மன்றம் ஓங்கி வளர வேண்டும், தருமபுரி மாவட்ட மக்கள் கவிஞர்கள் உலகெங்கும் பேசப்பட வேண்டும் என்கின்ற நோக்கம் என்னுடைய மிகுதியாக இருக்கிறது ஐயா. நன்றி. நன்றிங்க. இறுதியாக நீங்கள் எம்என்டிவி நேயர்களுக்கு ஏதேனும் போகக்கூடிய செய்தி இருந்தால் தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நாம் தமிழர்கள், நம்முடைய தாய்மொழி தமிழ். இந்த தமிழ் பேசவும் எழுதவும் நாம் பயன்படுத்த வேண்டும். எந்த வகையிலும் பிறமொழி சொற்களை நாம் பயன்படுத்தக்கூடாது. கண்டிப்பாக நாம் தமிழன் என்பதற்கு அடையாளம் நாம் தமிழில் பெயரிட்டு கொள்வது. இன்றைக்கு பலர் இந்த ஜோதிடத்தின் அடிப்படையிலே அந்த ராசிகளினுடைய அடிப்படையிலே பெயர் வைக்கிறார்கள். அது ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல. நமக்கு இதமான, நமக்கு விருப்பமான தமிழ் பெயர்களை நாம் வழங்கி நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இதை நம்முடைய நேயர்கள் அனைவரும் பின்பற்ற வேண்டும். எல்லோரும் தமிழ் வாணர்களாக, தமிழ் உணர்வாளர்களாக, தமிழ் பற்று உடையவர்களாக விளங்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நம்முடைய எம்என் தொலைக்காட்சி நேயர்களை நான் வேண்டிக் கொள்கிறேன். வணக்கம். நன்றி ஐயா. மிக அற்புதமாக நீங்கள் நேர்முக பேச்சு அளித்தீர்கள். எம்என்டிவி நேயர்களுடைய சார்பாகவும் எம்என்டிவி நிறுவனத்தின் சார்பாகவும் உங்களுக்கு நன்றியை கூறி விடைபெறுவது இலக்கிய செம்மல் புலவர் கோவிந்தராசு. நன்றி. வணக்கம்.